ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லை? சாரி, நீங்கள் என்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லை? அதான் ஒரு விசிட்டு வந்துட்டு போகலான்னு வந்தேன். சரி, விசிட் வரும், சும்மா வந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பொருளோட அன்பாக்சிங் வீடியோ ஒன்று பண்ணிடலான்ட்டு வந்திருக்கேன். அந்த பெரிய பொருள் என்ன ஏதுன்றது உங்களுக்கு அந்த பாக்ஸை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தெரியாதவங்க வாங்க தெரிஞ்சுக்கோங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அந்த பெரிய பொருள் வேற ஒன்றும் இல்லைங்க, வாஷிங் மிஷின் தான். என்ன வாஷிங் மிஷின் வாங்கறதெல்லாம் ஒரு அற்புதமாடா, இதையெல்லாமடா ஒரு வீடியோ எடுத்து போடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிற மைண்ட் வைஸ் எனக்கு கேட்குது. இந்த வாஷிங் மிஷின் வாங்குறதுக்காக நான் பட்ட கஷ்டம், சிரமம், எங்கெங்கெல்லாம் தேடி பார்த்தேன், யாராக்கிட்டலாம் கேட்டு பார்த்தேன், கடைசியில் இதை எப்படி வாங்கினேன், அதில் ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லலாம் தான் இந்த வீடியோ. ஏன்னா புதுசாக வாஷிங் மிஷின் வாங்குறவங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், அந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் கிளியர் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான மெயின் ரீசன் புதுசாக வாஷிங் மிஷின் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக மட்டும்தான். இல்லை, நான் ஏற்கனவே வாஷிங் மிஷின் வச்சுருக்கேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த வாஷிங் மிஷின் வாங்குகிற ஐடியா எப்படி வந்துச்சுன்னா, இது வரைக்கும் நாங்கள் துணி துவைக்கிறதெல்லாம் கையில் தான் துவைப்போம். கையில் துவைக்கிறதுலாம் நிறைய ப்ராப்ளம், அம்மாவுக்கு இடுப்பு வலி, கை கால் வலியெல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிது. சரி, இதுக்கப்புறமும் வாஷிங் மிஷின் வாங்காமல்தான் நல்லதில்லை, சட்டுப்பட்டுன்னு ஒரு வாஷிங் மிஷினை வாங்கி போடலாம் அப்படின்னு நினச்சேன். நினச்சதோடு மட்டும் இல்லாமல் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கியே தீரணும்னு முடிவு பண்ணிட்டேன். வாஷிங் மிஷின் வாங்கணும்னு முடிவு பண்ண தெரிஞ்சு எனக்கு எந்த மிஷினை வாங்குறதுன்னு முடிவு பண்ண முடியல. ஏன்னா அவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ், உலகத்தில் எத்தனையோ பொண்ணுங்கிறது நான் ஏன் சார் ஜெஸியை லவ் பண்ணுன்ற மாதிரி உலகத்தில் எத்தனையோ வாஷிங் மிஷின் பிராண்ட்ஸ் இருந்தும் நான் ஏன் பர்டிகுலராக இந்த மிஷினை ஆர்டர் பண்ணேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாஷிங் மிஷின் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டப்போ நமக்குன்னே இருக்கிற ஃப்ரெண்டு ஒருத்தன் யூடியூப்பில் போய் கேட்டு பார்த்தேன் எந்த மிஷின் பெஸ்ட்டாக இருக்கும்னு. அதில் பார்த்தா கசமசா கசமசா கசமசான கண்டதும் போனது எல்லா மிஷினும் வருதுங்க. எந்த மிஷின் வாங்குறது, எந்த மிஷினை விடுறதுனே தெரியல, அந்தளவுக்கு மிஷின்ஸ்லாம் போட்டு குவிச்சு வச்சுருக்காங்க. சரி, நம்ம ரெக்குயர்மெண்ட்டுக்கு நம்ம வீட்டு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மிஷினை வாங்கலாம், அது எதில் பார்த்தா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு சரி நேரில் போய் ஷாப்பில் போய் கேட்டு பாருங்கள். பார்த்தா அவங்க நாம் ஒன்று வாங்க போனால் நம்மளை ஒன்று வாங்க வச்சுருவாங்க போல், அப்படி பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. சரி என்னடா பண்ணுறது, யாருக்கிட்டா போய் கேட்குதுன்னு பார்க்கும்போது தான் யூடியூப்பில் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சில விஷயத்தையும் அப்புறம் ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் அப்ளிகேஷன்ஸில் எனக்கு தெரிஞ்ச வாஷிங் மிஷின் ப்ராண்ட்ஸ் எல்லாம் போட்டு சர்ச் பண்ணி பார்த்துட்டு ஒவ்வொரு மிஷினுக்கும் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எவ்வளோ, நெகட்டிவ் ரிவ்யூஸ் எவ்வளோ எல்லாத்தையும் உட்காந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மிஷின் வாங்கணும்னு முடிவு பண்ணேன். ஒருத்தர் வாஷிங் மிஷின் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா அவங்களுக்கு வர டவுட்ஸ் என்னென்னா, செமி ஆட்டோமேட்டிக் வாங்கலாமா, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாங்கலாமா, டாப் லோடு வாங்கலாமா, ஃப்ரண்ட் லோடு வாங்கலாமா, இதுலேயே வெயிட் வேறு இருக்குது, எத்தனை கேஜி வாங்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்ஸ் வரும். இந்த டவுட்ஸ்லாம் எனக்குமே வந்துச்சு. நான் ஏன் பர்டிகுலராக இந்த பிராண்ட் வாஷிங் மிஷின் ஆர்டர் பண்ணேன்னா, வேர்ல்பூல்ன்றது பர்டிகுலராக வாஷிங் மிஷின் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்காகவே உருவாக்கின கம்பெனி. அதனால் இந்த பில்ட் குவாலிட்டி அண்ட் உள்ளே யூஸ் பண்ணியிருக்க எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட குவாலிட்டி எல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். இதுலேயே செமி ஆட்டோமேட்டிக் இருக்குது, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இருக்குது. நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக்கு. ஏன் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாங்கினா, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாங்கினா எனி டைம் வாட்டர் கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கணும், அப்படி வாட்டர் கனெக்ஷன் இருந்தால் மட்டும் தான் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷினை ரன் பண்ண முடியும். எங்கள் வீட்டில் அந்த ஃபெசிலிட்டி இல்லாதனால நான் செமி ஆட்டோமேட்டிக் பக்கம் போயிட்டேன். வாஷிங் மிஷின்ஸ்லேயே இன்வெர்ட்டர் இருக்கிற மிஷின்ஸும் இருக்குது, இன்வெர்ட்டர் இல்லாமல் இருக்கிற மிஷின்ஸும் இருக்குது. இன்வெர்ட்டர் இருக்கிற மிஷின்ஸாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பவர் கன்சம்ஷன் அதிகமாக இருக்கும், அதுவும் இல்லாமல் சர்வீஸ் பண்ணும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படின்னு ஒரு மெக்கானிக்கை நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் இன்வெர்ட்டர் இல்லாத மாதிரி மிஷின்ஸாக பார்த்து வாங்கி பார்த்த தம்பி அப்படின்னு சொன்னாங்க. சரி, இன்வெர்ட்டர் இல்லாத மிஷின்ஸாக பார்த்துட்டு இருக்கும்போது தான் எனக்கு இந்த மிஷின் கண்ணில் பட்டுச்சு. இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷின் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். எந்த பிராண்டு வாங்குறதுனு முடிவு பண்ணியாச்சு, எந்த மிஷின் வாங்குறதுன்னு முடிவு பண்ணியாச்சு, இன்வெர்ட்டர் இருக்குதா இல்லையா அதுவும் பார்த்து முடிவு பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வீட்டு எத்தனை கிலோ மிஷின் வாங்குறது அப்படின்றது தான் ஒரு பெரிய குவஷன் மார்க்காக இருந்துச்சு. நாங்கள் துணி துவைக்கிறது பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு டைம் இல்லைனா ரெண்டு டைம் தான் துவைப்போம். ஸோ வாரத்துக்கு ஒரு டைம் ரெண்டு டைம் தான் துவைக்கிறதுனால துணியெல்லாம் நிறைய சேர்ந்துடும். சரி, நம்ம வாரத்துக்கு ஒரு டைம் இல்லைனா ரெண்டு டைம் தானே வாஷ் பண்ண போகிறோம், கம்மி கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்து 7 kg வாங்கணும்னு முடிவு பண்ணேன். சரி, கம்மி கெப்பாசிட்டி வாங்கிட்டால் ஒரு டைம் லோட் பண்ணி வாஷ் பண்ணிட்டால் பரவாயில்ல, செகண்ட் டைம் லோட் பண்ணி, தேர்ட் டைம் லோட் பண்ணி, மூணு முறை லோட் பண்ணி துவைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, நமக்கு பவர் கன்சப்ஷன் அதிகமாக வருமே அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்குறதும் வாங்குகிறோம், அதிக கெப்பாசிட்டியோட வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 8.5 kg வாங்குறதுக்கு முடிவு பண்ணிட்டேன். சரி, எல்லாமே முடிவு பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் விட்டு வச்சுருந்தா நம்ம மனசை மாற்றி யாராச்சும் குடைச்சி விட்ருவாங்க. செட்டு போட்டு மிஷின் ஆர்டர் போட்டுருவோன்னு ஃப்ளிப்கார்ட்டில் இந்த மிஷினை ஆர்டர் போட்டுட்டேன். ஆர்டர் போட்டு 1 week டைம் கிடச்சி, அதே சொன்ன மாதிரி 1 weekில் டெலிவரி வந்துருச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி மிஷின் டெலிவரி அன்றைக்கி நான் வீட்டில் இல்லை, வெளியில் இருந்தேன். அன்றைக்கி டெலிவரி பாய் கால் பண்ணி இந்த மாதிரி மிஷின் வந்துருச்சு, வந்து வாங்கிங்க அப்படின்னு சொன்னாங்க.
நான் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி கொடுத்துருந்ததுனால அவங்களே எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு அன்பாக்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, உங்கள் முன்னாடி ஒரு மாதிரி அன்பாக்ஸ் பண்ணிடலாம்னு தான் ஓப்பன் பண்ணி வச்சுருந்த பாக்ஸெல்லாம் எடுத்து அதுமாரி வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு புதுசாக அன்பாக்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணேன். சரி, இவ்வளோ நேரம் அந்த மிஷின் வாங்கின கதையெல்லாம் கேட்டீங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி இந்த மிஷினோட கதையும் கேட்டுப்போங்க. இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு செக்ஷன் இருக்குது, ஒன்று வாஷிங் செக்ஷன், இன்னொன்று ட்ரை செக்ஷன். இந்த மிஷின் வாங்கினதுக்கான இன்னொரு மெயின் ரீசன் என்னென்னா, இந்த மிஷினுக்கு 10 இயர் மோட்டார் வாரண்டி கொடுத்துருக்காங்க. மற்ற மிஷினுக்கெல்லாம் 2 இயர் காம்ப்ரஹென்சிவ் வாரண்டி அண்ட் 5 இயர்ஸ் தான் மோட்டார் வாரண்டி. இதுக்கு 2 இயர்ஸ் காம்ப்ரஹென்சிவ் வாரண்டி அண்ட் 10 இயர்ஸ் மோட்டார் வாரண்டி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது 5 ஸ்டார் ரேட்டிங் கொண்ட வாஷிங் மிஷின் அண்டு ரேட் ப்ரொடெக்ஷனோடு இருக்கிற வாஷிங் மிஷின். ரேட் ப்ரொடெக்ஷன்னா ஒன்றும் இல்லைங்க, எலி தொல்லை அதிகமாக இருக்கிற வீட்டில் எலியால் இந்த மிஷினுக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு இவங்க சொல்லலை. எலியால் இந்த மிஷினுக்கு வரக்கூடிய டேமேஜில் கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷினில் மொத்தம் 4 மோட்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஃபேப்ரிக் டைப்பு, அதில் பார்த்தீங்கன்னா டெலிகேட்டு, நார்மல், ஹெவின்னு 3 இருக்கும். டெலிகேட்னா ஒன்றும் இல்லைங்க, லைட் வெயிட் கிளாத்ஸு, அதாவது ஷாலு, இன்னரு, இந்த மாதிரி லைட் வெயிட் கிளாத்ஸ் எல்லாம் அதில் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா நார்மல், நார்மல்னால் நம்ம நார்மலாக போடுற பேண்ட்டு ஷர்ட்டு இதெல்லாம் நார்மல் கிளாத்ஸாக வரும். ஹெவின்னா இந்த ஜீன்ஸ் பேண்ட்டு, பெட்ஷீட்டு, இந்த மாதிரி ஹெவி மெட்டீரியல் இருக்கிறதெல்லாம் ஹெவியில் வரும். நார்மலாக நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ட்ரெஸ் எல்லாம் போட்டு வாஷ் பண்ணோம்னா நார்மலே வச்சு வாஷ் பண்ணலாம். அதுலேயே கொஞ்சம் பெட்ஷீட்டு இல்லை ரொம்ப அழுக்கு படிச்ச ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணால் ஹெவியில் வச்சு கூட வாஷ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த மோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாஷ் டைமர் தாங்க. இந்த வாஷ் டைமரில் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 40 மினிட்ஸ்னு ஒன்று இருக்கும். இந்த 5 மினிட்ஸ் எதுக்குன்னா ரொம்ப லோ டைமில் ட்ரெஸ் வாஷ் பண்ணுறது. அடுத்து 10 மினிட்ஸ் கீழே யூகோ ஃப்ரெண்ட்லி ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அது எதுக்குன்னா இந்த 10 மினிட்ஸ் தான் நமக்கு ஈகோ ஃப்ரெண்ட்லியான டைமு, அதாவது பவர் கன்சப்ஷன் கம்மியாகும். அதனால் அந்த 10 மினிட்ஸுக்கு இல்லை ஈகோ ஃப்ரெண்ட்லி சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அடுத்து 15 மினிட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 40 மினிட்ஸ். இந்த 40 மினிட்ஸ்க்கும் 15 மினிட்ஸ்க்கும் சென்டரில் ஒரு சென்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. சோப் இம்பெல்லர் ரொட்டேட் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ். அப்படின்னா இந்த வாஷிங் ஏரியாவில் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு பவுடரோ இல்லை லிக்விடோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு 40 மினிட்ஸ் டைம் செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த 40 மினிட்ஸில் 25 மினிட்ஸ் ட்ரெஸ் எல்லாம் ஊற வைக்கும், மீதி 15 மினிட்ஸ் ட்ரெஸ்ஸை துவைக்கும். இது கண்டினியூஸாக 25 மினிட்ஸ் ட்ரெஸ்ஸை ஊறவும் வைக்காது, கண்டினியூஸாக 15 மினிட்ஸ் ட்ரெஸ்ஸை துவைக்கவும் துவைக்காது. இது எப்படின்னா 1 நிமிஷத்துக்கு ட்ரெஸ்ஸை துவைக்கும், மீதி 4 நிமிஷத்துக்கு ட்ரெஸ்ஸை ஊற வைக்கும், திரும்பவும் 1 நிமிஷத்துக்கு ட்ரெஸ்ஸை துவைக்கும், மீதி 4 நிமிஷத்துக்கு ட்ரெஸ்ஸை ஊற வைக்கும். இந்த மாதிரி ஊற வச்சு ட்ரெஸ்ஸை துவைக்கும். அடுத்த ப்ரோக்ராம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் செலக்டாக. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாஷ் பண்ண முடிச்ச அப்புறம் அண்ட் ட்ரெயின் பண்ணி முடிச்ச அப்புறம் இருக்கிற அழுகு தண்ணியால் வெளியே அனுப்புறதுக்காக இந்த மோடு வச்சுருக்காங்க. வாஷிங் செக்ஷனில் ட்ரெஸ் வாஷ் பண்ணும்போது வாஷ் மோடில் தான் வச்சு ட்ரெஸ் வாஷ் பண்ணலாம். ஏன்னா அப்போ தான் தண்ணி வாஷிங் ஏரியாவில் இருக்கிற தண்ணியெல்லாம் அப்படியே இருக்கும். வாஷ் மோட்லேருந்து ட்ரெயின் மோடில் திருப்பிட்டு அதுக்கப்புறம் வாஷிங் ஆன் பண்ணிவிட்டிங்கன்னா தண்ணியெல்லாம் அப்படியே வாஷ் பண்ணவே தண்ணியெல்லாம் அப்படியே வெளியே போயிடும். ஸோ வாஷிங்கே நடக்காது. அதனால் ட்ரெஸ் வாஷ் பண்ணும்போது வாஷ் மோட் வச்சு வாஷிங் போடுங்க. அடுத்த ப்ரோக்ராம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரைங் ப்ரோக்ராம் தாங்க. இந்த ட்ரைங் ப்ரோக்ராமில் 3 மினிட்ஸ், 6 மினிட்ஸ் அண்ட் 10 மினிட்ஸ் 3 டைம் இருக்கும். வாஷ் பண்ண ட்ரெஸ் எல்லாம் எடுத்து இதில் போட்டு 3 மினிட்ஸில் வச்சு ஆன் பண்ணி விட்டாவே எல்லாமே ஓரளவு ட்ரை பண்ணி கொடுத்துரும். 6 மினிட் போக தேவையில்லை. அதேமாரி உங்களுக்கு ரொம்ப ட்ரை பண்ணணும்னு நினச்சா 6 மினிட் போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ண முடிச்ச அப்புறம் வாஷிங் செக்ஷனில் இருக்கிற அழுகு தண்ணியும் ட்ரை பண்ணி முடிச்சப்பறம் ட்ரைங் செக்ஷனில் இருக்கிற அழுகு தண்ணியும் வெளியே போகிறதுக்காக பின்னாடி பாட்டமில் கீழே ஒரு அவுட்லெட் பைப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதன் மூலிமா உள்ளே இருக்கிற அழுகு தண்ணியெல்லாம் வெளியே அனுப்பிக்கலாம். அழுகு தண்ணியெல்லாம் வெளியே அனுப்பிட்டதுக்கப்புறம் அதை எடுத்து மேலே ஒரு ஆங்கர் மாதிரி இருக்குது, அதில் எடுத்து மாட்டி வச்சுக்கலாம். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் எங்கேயும் கீழே தொங்குற மாதிரி இருக்காது. எடுத்து மாட்டுற மாதிரி ஒரு ஆங்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். இல்லையே கீழே பார்த்தீங்கன்னா டம்மி ப்ளக் பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த ஒயர் கீழே விழுந்து அந்த 3 பின்னும் டேமேஜ் ஆகிருக்கக்கூடாதுன்றதுக்காக டம்மி ப்ளக் பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ப்ளக் பாயிண்ட்டில் இந்த பின் எடுத்து சொல்லிவிட்டால் சேஃப்டியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒன்று, மிஷினோட டாப்பில் பார்த்தீங்கன்னா வாட்டர் செலக்டான்னு சொல்லிட்டு ஒரு ஓஸ் கொடுத்துருப்பாங்க, சின்னதாக ஒரு ஓஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஓஸ் எதுக்குன்னா உங்கள் வீட்டில் வாட்டர் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா அதுலேருந்து டேப்லெட் வந்து இதில் கனெக்ட் பண்ணி விட்டுட்டு வாஷு ட்ரைன்னு 2 மோடு இருக்கும். நீங்கள் வாஷ் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டால் வாஷிங் செக்ஷனுக்கு தேவையான தண்ணியெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இது ஃபில் பண்ணிக்கும். அடுத்தது ட்ரை செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ட்ரை செக்ஷனுக்கு தேவையான தண்ணி ஆட்டோமேட்டிக்காக அதை ஃபில் பண்ணிக்கும். அப்புறம் நீங்கள் டேப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டால் தண்ணி ஆஃப் ஆகிடும். எங்கள் வீட்டில் அந்த டேப் கனெக்ஷன் ஃபெசிலிட்டி இல்லாததுனால வாஷிங்க்கு தேவையான தண்ணியெல்லாம் நாங்களாக தான் எடுத்து மேனுவலாக ஃபில் பண்ணி ஆகணும். அடுத்து வாஷிங் செக்ஷனில் இருக்கிற ட்ரம்மு பார்த்திங்கன்னா 8.5 kg கெப்பாசிட்டி கொண்ட ஒரு ட்ரம்மு. அதில் இம்பெல்லர் இருக்குது. இம்பெல்லரோட பில்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்குது அண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. அடுத்து கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா 2 பிரஷ் கொடுத்துருக்காங்க. அந்த 2 பிரஷ்ஷு கீழே ஒரு ஃபில்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஃபில்டர் எதுக்குன்னா நம்ம ஃபில் பண்ணுற தண்ணியில் அண்ட் கிளாத்ஸில் இருக்கிற டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் அண்ட் திரும்ப ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வாஷிங் மிஷினோட ப்ராசஸ் எப்படின்னா வாஷிங் செக்ஷனில் தண்ணியெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு பவுடரோ இல்லை லிக்விடோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுவிட்டு வாஷிங் ஆன் பண்ணிவிட்டிங்கன்னா வாஷிங் முடிஞ்சிடும். வாஷிங் முடிஞ்ச அப்புறம் அதில் இருக்கிற அழுகு தண்ணியெல்லாம் வெளியே எடுத்துகிட்ட அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிற நுரையெல்லாம் கொஞ்சம் அப்படி அப்படியே இருக்கும்.
அதெல்லாம் போகிறதுக்காக திரும்பவும் தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு ரெண்டு ரவுண்டு சுத்த விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷிங் செக்ஷனில் இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அப்படியே ட்ரையிங் செக்ஷனுக்கு போட்டு ட்ரையிங் செக்ஷனில் துணியெல்லாம் போட்டு ட்ரையர் ஆன் பண்ணிவிட்டிங்கன்னா அந்த ட்ரம் ரொம்ப ஸ்பீடாக சுற்றும். ஸோ ட்ரெஸ் எல்லாம் வெளியே வராமல் தடுக்கிறதுக்காக மேலே ஒரு க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஒரு டோர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ட்ரெஸ் எல்லாம் போட்டு அதில் ஃபுல் பண்ணிவிட்டு அந்த டோரை வச்சு ஃபுல் லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்கிற டோரை க்ளோஸ் பண்ணிட்டு ட்ரையர் ஆன் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் நல்லாவே ட்ரை பண்ணி கொடுத்துரும். இந்த மிஷினில் இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குது. அது என்னென்னா இந்த மிஷினுக்கு அடியில் நாலு பக்கமும் நாலு வீல்ஸ் இருக்கிறதுனால இந்த மிஷினை எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் ஓரளவுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ புதுசாக வாஷிங் மிஷின் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.